ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வழியிலே தேவ சமூகத்தில் கூடி கர்த்தரை ஆராதிக்க அவருடைய வசனத்தை தியானிக்க இந்த நல்ல நேரத்தை நமக்கு கொடுத்த தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத 120 முதல் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே பலரும் பலவிதமான நெருக்கங்களுக்கு உட்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வியாதி ஒரு மனுஷனை நெருக்கிறது, பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு மனுஷனை நெருக்கி கொண்டிருக்கிறது. பல நெருக்கங்களை இந்த உலகத்திலே நாம் மனுஷர் அனுபவிக்கிறத பார்க்கிறோம். அப்பொழுதெல்லாம் மனுஷர் செய்கிற காரியம் தங்களுடைய நெருக்கத்தில் மற்றவர்களை கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுகிறார். தங்களுடைய உற்றார் உறவினர், தங்களுடைய நண்பர்கள் சிநேகிதர்கள் இவர்களை கூப்பிட்டு தங்களுடைய நெருக்கத்திலிருந்து தங்களை விடுவிக்க உதவி செய்யும்படியாக கேட்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று இங்கே அருமையான பக்தன் சொல்லும்போது சொல்கிறார், என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்தார், செவி கொடுத்தார். கர்த்தரை நோக்கி எந்த ஒரு மனுஷன் கூப்பிடுகிறானோ அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. அவர் செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாயும் காணப்படுகிறார். நான் வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்வோம். புலம்பலின் புஸ்தகம் 3:57 வசனத்திலே நான் வாசிக்கும் போது, நான் உம்மை கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறது மட்டுமல்ல, நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. நம்முடைய நெருக்கம் மிகவும் கொடுமையாய் காணப்படுகிறது. ஒருவரும் விடுவிக்க முடியாது என்று சொல்லி நாம் சொல் நினைக்கிற ஒரு சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லி அவர் தைரியமூட்டுகிறவராய் காணப்படுகிறார். நான் வசனத்தை நான் வாசிப்போமானால், தேவன் செய்த ஒரு காரியத்தை அல்லது வாக்குத்தத்தமாய் கொடுத்த காரியத்தை நான் வாசிப்போமானால் நாம் அறிந்து கொள்ள முடியும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:6 முதல் 2 வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நீ உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அடுத்தது சொல்கிறார், போகிற பாதை நெருக்கத்தின் பாதை, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாது, பற்றாது. அப்ப நெருக்கத்தில் நம்மை கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை திடப்படுத்தும்படிக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை இங்க வாசிக்க கேட்டோம். உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ யாராயிருக்கிறாய், என்னுடையவன். அப்ப கர்த்தர் தம்முடையவர்களை பத்திரமாய் நெருக்கத்திலிருந்து விடுவிக்க அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தம்முடையவர்கள், அவருடையவர்களாயிருக்கிறபடினாலே ஒரு நாளும் அவருடையவர்களை நெருக்கத்திலே விட்டு விடுகிறவர் அல்ல, அவர்களை நெருக்கத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அந்த நெருக்கம் தேவ ஜனங்களை ஒரு நாள் ஒன்று செய்ய முடியாது என்பதுதான்
ரெண்டாவது வசனத்தினுடைய சாராம்சமாயிருக்கு. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் என்ன செய்வதில்லை, புரளுவது இல்லை. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேர் என்ன செய்யாது, பற்றாது. எந்த நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கம் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நாம் மறுபடியும் வசனத்தை வாசிப்போமானால் சங்கீதம் 34 கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 34 சங்கீதம் 6 வசனத்தை பார்ப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன செய்தான், ரட்சித்தான். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மனுஷன் யாரோ, கர்த்தரை கேட்கிறார் மாத்திரமல்ல அவருடைய நெருக்கங்களிலிருந்து அவர்களை நீங்களாக்கி என்ன செய்கிறார், ரட்சிக்கிறவராய் காணப்படுகிறார், விடுதலை தருகிறார், காப்பாற்றி விடுகிறார், தூக்கி விடுகிறார். இனி அந்த நெருக்கத்தில் நம்மை தவிக்க விடுவது இல்லை என்பதுதான் காரியமாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய எல்லா நெருக்கங்களிலிருந்தும் நம்மை தூக்கிவிட ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் நமக்கு ரட்சிப்பு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், வசனத்தில் 40 சங்கீதம் 1 கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார், கேட்டார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ கர்த்தர் நாம் கூப்பிடுகிற வேளையிலே நம்முடைய சத்தத்தை என்ன செய்கிறவர், கேட்கிறவர். கேட்டதோடு மட்டுமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாயும் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 86:7 வசனத்தில் வாசிக்கிற வேளையில் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி என்ன செய்வேன், கூப்பிடுவேன், நீர் என்னை என்ன செய்வீர், கேட்டருளுவீர். துயரமோ துக்கமோ வேதனையோ நெருக்கமோ எதுவானாலும் நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். மனுஷரையா அல்லது தேவனையா? நாம் சங்கீதத்தில் வாசிக்கிற வேளையில் சங்கீதம் 18 இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். 18 சங்கீதம் 6 பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி என்ன செய்தேன், அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் என்ன செய்தது, ஏறிற்று. கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி உறுதியாய் பக்தன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகினால்தான் நான் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவர் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள், நாம் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் கேட்கிறவர். வேதத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன செய்கிறாராம், செவி கொடுக்கிற தேவனாயிரு. காக்கை குஞ்சு ஆகாயத்து பட்சிதான், ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆகாரத்திற்காக அவைகளுடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டு அவைகளையும் போஷிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமா? வசனத்தில் நான் வாசிக்கும் போது பக்தன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. வாசிப்போமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 வாசிப்போம். 13 வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும்
ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், நெருக்கத்திலே பிரச்சனை நேரங்களிலே இவர்கள் செய்த ஒரு காரியம், மோசேயை பார்த்து அவர்கள் முறுமுறுக்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார், கேட்டு அவர்களுக்கு என்ன செய்தார். வசனத்தில் நான் வாசிக்கிறோம், 10வது வசனத்தை பாருங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை எடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். அதற்கு உத்தரவு தான் நான் வசனத்தை வாசித்தோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். நமக்கு உண்டான நெருக்கம் இனி ஒரு காலம் வரவே வராது. காரணம், அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் நான் ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லி முடிக்க முடியாய் நான் விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். அதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ணவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார் என்று எழுதப்பட்டது. யோசபாத் நெருக்கத்திலே காணப்படுகிறான். காரணம், ஆகாப் என்கிற பொல்லாத ராஜாவோடு கூட கூட்டு சேர்ந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து போகிறவனாய் சீரியரோடு யுத்தம் பண்ணும்படியாய் கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் சீரிய ராஜா சொன்ன காரியம், நீங்கள் ராஜாவை மட்டும் குறிவைத்து அவனை வெட்டுங்கள், ஏன்னா ராஜாவை வெட்டினால் போதும் ஜெயம் உண்டாகிவிடும். ஆகையால் அப்படி சொன்ன வேளையிலே ஆகாப் வேறு வஸ்திரம் தரித்து ராஜாவை போல் இராமல் சாதாரண ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆனால் யோசபாத்தோ ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ரதத்தில் உட்கார்ந்திருக்கிறான். ஜனங்கள் நினைத்தார்கள், இவன்தான் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் அம்பு எய்ய பார்த்தார். இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அங்கே எல்லாரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் யோசபாத் செய்த காரியம், ஆகாபை கூப்பிடவில்லை, அவன் கர்த்தரை நோக்கி என்ன செய்தானா, கூக்குரலிட்டான், அவரை நோக்கி சத்தமிட்டான், கூப்பிட ஆரம்பித்தான். கர்த்தருடைய வசனம் சொல்வது, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்து உதவியாயிருந்து அவனுடைய சத்துருக்கள் அவனை விட்டு என்ன செய்யும்படிக்கு செய்தார், விலகும்படிக்கு தேவன் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த காலை வழியிலே நம்முடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அவனை என்ன செய்தார், ரட்சித்தார். இந்த யோசபாத் கூப்பிட்டான், கர்த்தருடைய சத்துருக்கள் அவனை விட்டு விலகும்படிக்கு தேவன் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். நமக்குண்டான எல்லா நெருக்கங்களிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து உரிமை பாராட்டுகிறவராய் காணப்படுகிறார். நீ என்னுடையவன், என்னுடையவள், ஆகி நான் உன்னை ஒரு சேதமும் என்ன செய்யாது வராது, உன்னை பாதுகாப்பேன், உன்னை பராமரிப்பேன், உன்னை நெருக்கத்திலிருந்து தூக்கி விடுவேன், உன்னுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி
தேவனுடைய வாக்கு தத்துவம் அதை பிடித்து கொள்வோமானால் மெய்யாகவே இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையின் இந்த நாள் மட்டுமல்ல மற்ற எல்லா நாட்களும் நமக்கு இன்பமான நாட்களாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம்.